துரியோதனன் ஒரு நாள் பீஷ்மரிடமும் மற்ற பெரியவர்களிடமும் தனது ஆசிரியரான துரோணர் தம் பக்கம் வெறுப்பையும் பாண்டவர்கள் பக்கம் அன்பையும் காட்டி வருவதாக கூறினான். அதற்கு துரோணர், கல்வியானது அவரவர் அறிவிற்கு ஏற்றபடிதான் வளர்கிறது. உங்களுக்கு சந்தேகம் இருப்பின் நீங்களே ஒருமுறை அவர்களை ஆராய்ந்து பாருங்கள் என்றார். உடனே குருகுல மைந்தர்கள் 105 பேரும் வரவழைக்கப்பட்டனர். பெரியோர்கள் திருதராட்டிரரின் மைந்தர்களிடம் ஒரு வீடும் சிறிது செல்வமும் அளித்து, இந்த செல்வத்தின் வீடு நிறைந்த பொருட்களை வாங்கி வையுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அதேபோல் பாண்டவர்களை அழைத்து ஒரு சிறிய வீடும் சிறிது செல்வமும் கொடுத்து, இந்த வீடு நிறைய பொருட்கள் வாங்கி வையுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். திருதராட்டினுடைய மைந்தர்கள் சிறிது செல்வத்தில் வீடு நிறைய பொருட்கள் வாங்கமென்றால் அது வைக்கோல் ஒன்றுதான் என்று முடிவு செய்தனர். வைக்கோலை வாங்கி வீட்டை நிரப்பி கதவை மூடினர். தருமன் தனது 4 தம்பிகளுடனும் ஆராய்ந்து ஒரு பகுதி செல்வத்தில் விளக்குகளை வாங்கி வீடு முழுவதும் ஒளியேற்றினார். செல்வத்தின் ஒரு பகுதியை விருந்தினர்களை உபசரிக்கும் பொருட்களை வாங்கினார். மேலும் மலர்களை வாங்கி தோரணம் கட்டி அழகுபடுத்தினார். மீதமுள்ள செல்வத்தில் பன்னீர் மற்றும் சந்தன நறுமண பொருட்களால் வீட்டை மணக்க வைத்தார். பீஷ்மரும் திருதராட்டினனும் முதலில் துரியோதனனின் வீட்டுக்கு சென்றனர். துரியோதனன், வீடு நிறைந்த பொருளாக வைக்கோலை வாங்கி அடைத்து வைத்துள்ளோம், அதனால் நாங்கள் வெளியே நிற்கிறோம் என்றான். அதனை கேட்டதும் வந்தவர்களுடன் ஏளனமாக அவர்களை பார்த்துவிட்டு பாண்டவர்களின் வீட்டிற்கு சென்றனர். அவர்களை பாண்டவர்கள் வரவேற்று பாயில் அமர்த்தி அறுசுவை உணவு படைத்தனர். அப்போது திருதராட்டினன், நீங்கள் வாங்கிய வீடு நிறைந்த பொருட்கள் என்ன என்று கேட்டார். அதற்கு பாண்டவர்கள், வீடு நிறைந்த பொருள் ஒளியும் மனமும் இன்றி வேறு எதுவும் இல்லை என்றனர். அதனை கேட்டதும் அனைவரும் மன நிறைவடைந்தனர். நிறைவு என்பது பொருளால் நிரப்புவதல்ல, அன்பால் நிரப்பி அழகுபடுத்துவது. பொருளை வாங்கி தனக்கு சேர்த்து வைப்பதல்ல, இருப்பதை பிறருக்கு கொடுத்து மகிழ்வது. வாழ்வின் உன்னதமான ஒரு மனநிறைவு ஆரோக்கியமான மனிதனின் அடையாளம். அந்த மனநிறைவு எப்படி கிடைக்கிறதென்றால், நாம் அன்பை பிறரிடம் வெளிப்படுத்தும் போதுதான். எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் நமது அன்பினால்தான் மனநிறைவடைய முடியும்.